ஜனவரி 2000 தமிழ் ஜூனியர் டிக்டேஷன். ரெடி ஸ்டார்ட். அன்பார்ந்த நண்பர்களே, இந்த இனிய மாலை பொழுதில் தமிழ்நாடு சுற்றுலா வர்த்தக பொருட்காட்சியின் துவக்க விழாவில் கலந்து கொண்டு உங்களை சந்தித்து உரை நிகழ்த்தும் வாய்ப்பை அளித்த சுற்றுலாத்துறை அலுவலர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த பொருட்காட்சி ஆண்டுதோறும் சென்னை தீவு திடலிலே சிறப்பாக நடைபெறுகின்றது. குறிப்பாக இந்த ஆண்டு நமது நாட்டின் சுதந்திர பொன்விழா ஆண்டாக இருப்பதால் இங்கு அரங்கங்கள் அமைத்துள்ள பல்வேறு துறையை சேர்ந்தவர்களும் தங்கள் துறைகளில் கடந்த 50 ஆண்டுகளில் ஏற்பட்ட முன்னேற்றங்கள் குறித்த தகவல்களை வெகு அழகாகவும் விரிவாகவும் சித்தரித்து வழங்கி இருக்கிறார்கள். மேலும் நமது நாட்டிற்கு சுதந்திரம் பெற்றுத்தர அரும்பாடுபட்ட தலைவர்களின் வாழ்க்கை வரலாறுகளையும் பல இடங்களில் அருமையாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பது பாராட்டுக்குரியதாகும். நான் இந்த விழாவிற்கு வரும் பொழுது ஒரு நண்பர் கேட்ட வினாவையும் அதற்கு நான் அளித்த விடையையும் இங்கு தெரிவிப்பது அவசியம் என கருதுகின்றேன். ஏனெனில் உங்களில் பலரது மனதில் கூட அத்தகைய வினா ஒலித்து கொண்டிருக்கக்கூடும். சுற்றுலா பொருட்காட்சி என்று மட்டும் பெயர் வைக்காமல் வர்த்தகம் என்ற சொல்லையும் ஏன் சேர்த்துள்ளார்கள் என்பதுதான் கேட்கப்பட்ட அந்த வினாவாகும். பொருட்காட்சிகளுக்கு வருகை தரும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீட்டு உபயோகங்களுக்கு தேவையான பொருட்களை அதிக அளவில் வாங்குவதில் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். இதனால் இத்தகைய பொருட்கள் தங்கள் பகுதிகளில் எங்கெங்கே கிடைக்கும் என்ற விவரத்தை தெரிந்து கொள்ளவும் வர்த்தக நிறுவனங்கள் தம் தயாரிப்புகள் குறித்த விவரங்களை மக்களுக்கு விளம்பரப்படுத்தவும் சுற்றுலாவுடன் இணைந்த வர்த்தக பொருட்காட்சிகள் மிகவும் பயனுள்ளவையாக அமைகின்றன. இதன் காரணமாகத்தான் இது சுற்றுலா வர்த்தக பொருட்காட்சி என பெயரிடப்பட்டு வருகின்றது. இத்தகைய பொருட்காட்சிகளை சென்னையில் மட்டும் அல்லாது பல்வேறு மாவட்ட தலைநகரங்களிலும் நடத்த தமிழக அரசு முடிவெடுத்துள்ளது என்ற அறிவிப்பை இங்கு வெளியிடுவதில் மகிழ்ச்சியடைகிறேன். இன்னும் பல கருத்துக்களை கூற விரும்பினாலும் நேரம் அதிகமாகிவிட்ட காரணத்தால் காலத்தின் அருமை கருதி இங்கு வருகை புரிந்திருக்கும்
அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து அமைகிறேன். வணக்கம். தஞ்சை சரபோஜி மன்னர் சாலையில் இருக்கும் வழக்கறிஞர் சீனிவாசன், சென்னை மயிலாப்பூர் தெற்கு வீதியில் வசிக்கும் வழக்கறிஞர் கோவிந்தனுக்கு எழுதிய கடிதம். ஐயா, நான் உங்களிடம் நேற்றிரவு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தெரிவித்தபடி சுதாகர் என்பவர் நாளை உங்களை நேரில் சந்தித்து அவரது வழக்கு குறித்த விவரங்களை விவரிக்க இருக்கின்றார். இவ்வழக்கு குறித்து தங்களுக்கு தேவைப்படும் ஆவணங்கள் மற்றும் கட்டணம் ஆகிய விவரங்களை அவரிடமே தாங்கள் தெரிவிக்கலாம். அடுத்த மாதம் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு ஒரு வழக்கு தொடர்பாக நான் வரவேண்டியுள்ளதால் அப்போது தங்களது அலுவலகத்தில் சந்திக்கிறேன். தாங்கள் இந்த ஆண்டு கோடைக்கால விடுமுறையின் போது எங்கள் ஊருக்கு வந்து சில தினங்கள் எங்கள் குடும்பத்துடன் தங்கிச் சென்றால் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவோம். தங்கள் வளமிக்க எதிர்காலத்திற்கு எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். தங்கள் அன்பார்ந்த